இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம அரிசியும் சர்க்கரையும் பயன்படுத்தி சுலபமாக சட்டுன்னு 20 நிமிஷத்தில் செய்யக்கூடிய பர்ஃபி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற பொருளை பயன்படுத்தியே சட்டுன்னு செய்கிற பர்ஃபி இது. இதுக்கு நான் 100 கிராம் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதை துணியில் நல்லா தொடச்சி வச்சுருங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு பேனில் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் நல்லா காஞ்சதும் அடுப்போட ஃப்ளேமை குறைச்சிட்டு கொஞ்சமாக அரிசியை சேர்த்துக்கோங்க. அரிசி நல்லா பொரிஞ்சு மேலே வந்ததும் கலர் மாறுறதுக்கு முன்னாடியே எடுத்துடுங்க. எண்ணெய் நல்லா சூடாகலைன்னா அரிசி பொரிஞ்சு மேலே வராது. இது போலவே அரிசியை பொரித்து எடுத்துருங்க. பேனில் 125 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் அரிசியை அளந்தோமோ அந்த கப்பில் 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சர்க்கரைக்கு பதில் வெல்லம் பயன்படுத்திக்கலாம். வெல்லமாக இருந்தால் 100 கிராம் போதும். இதுலேயே 1/2 கப் தண்ணி சேர்த்துடுங்க. சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் வாசனைக்காக 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருங்க. இந்த பர்ஃபிக்கு நமக்கு சர்க்கரை பாகு, உருண்டை பாகு வரணும். சின்ன பிளேட்டில் தண்ணி சேர்த்து பாகு எடுத்து விட்டிங்கன்னா இது போல் உருண்டு வரணும். உருண்டை பாகு வந்ததும் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம பொரித்து வச்சுருக்கிற அரிசி பொரியை சேர்த்து கலந்துக்கோங்க. இதுலேயே 1 ஸ்பூன் கழுவிய வெள்ளையல், 5 முந்திரி, 10 இருந்து 12 திராட்சை, 3 பாதாம் சேர்த்துருங்க. கூடவே 1 ஸ்பூன் கோசாப்பழ விதையும் 1 ஸ்பூன் முழாம்பழ விதையும் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கெட்டிப்பட்டதும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்ததும் இதை நெய் தடவின பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சமமாக நிரவி விட்டுக்கோங்க. இது 2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. நல்லா ஆறி செட் ஆனதும் உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸுக்கு பர்ஃபியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது சாப்பிட்றதுக்கு கிரன்ச்சியாக இருக்கும். 2லேருந்து 3 வாரத்துக்கு கூட நல்லாயிருக்கும். இந்த ரைஸ் பர்ஃபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.